வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சோஃபியா ஆரணியில் எழுபது வயதான முதியவரை மூன்று கொள்ளையர்கள் கடுமையாக தாக்கி வழிப்பறை செய்த சம்பவம் சிசிடிவி கேமராவில் பதிவாகியது இது சம்பந்தமாக இரண்டு கொள்ளையர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மற்றொருவரை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் அருணகிரி சத்திரம் சத்தியமூர்த்தி சாலையில் கடந்த பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அன்று திருவண்ணாமலை பகுதியை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் தன்னுடைய உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்காக வந்துள்ளார் அப்போது முதியவர் ஆறுமுகத்தை இருசக்கர வாகனத்தில் மூன்று பேர் கொண்ட வழிப்பறி கொள்ளையர்கள் பின்தொடர்ந்து வந்து முதியவரை கடுமையாக தாக்கி அவரிடம் பணம் செல்போன் செயின் ஆகியவற்றை கொள்ளையடித்தனர் அதனைத் தொடர்ந்து ஆரணி துணை காவல் கண்காணிப்பாளர் சென்று நகர காவல் ஆய்வாளர் விநாயகமூர்த்தி கிராமிய காவல் ஆய்வாளர் ஜெயபிரகாஷ் ஆகியோர் தலைமையில் தனிப்படை அமைத்து மூன்று கொள்ளையர்களை தீவிரமாக தேடினார்கள் இதில் ஆரணி டவுன் கொசப்பாளையம் பகுதியை சேர்ந்த மண்டை என்ற மணிகண்டன் வயது இருபத்தி ஆறு ஆரணி அடுத்த அங்கல் கிராமத்தை சேர்ந்த மணி என்ற மணிகண்டன் வயது இருபத்தி எட்டு ஆகியோரை போலீசார் கைது செய்து ஆரணி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் குற்றவியல் நீதித்துறை நடுவர் மகாலட்சுமி முன்பு ஆஜர்படுத்தி பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் ஆரணி அடுத்த அடையப்புளம் கிராமத்தை சேர்ந்த தலைமறைவாக உள்ள சூர்யா வயது இருபத்தி நான்கு என்பவரை வழக்கு பதிவு செய்து தீவிரமாக தேடி வருகின்றனர் மணிகண்டன் மற்றும் மணி என்ற மணிகண்டன் ஆகிய இரண்டு பேர் மீது வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கலாம் செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி செய்தியாளர் பாண்டியன்